சாய் என்எஸ்ஆர்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கொய்யக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிறிஸ்பியான சிப்ஸ் பண்ணலாமா? இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் கொய்யாக்கா சிப்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாமா? ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி துருவல். கொய்யாக்காவை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நல்லா பிசறி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படி சாய்ச்சி வச்சுட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வந்துடும். இதுக்கு மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சமைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி கூட நம்ம அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டுருக்கேன், ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொய்யாக்காலாம் போட்டு பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பிக்கலாம். நல்ல ஒரு மொறு மொறுன்னு ருசியாக சூப்பராக இருக்கும். சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான கொய்யாக்கா சிப்ஸ் ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.